பிளம்பு வீழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி மலர் தருமும் நலம் விளைத்த தமிழனங்கே உனை நான் வணங்குகின்றேன் உனை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகிடையே அளவில்லை என்பதாலே உயர்ந்ததால் பணிகின்றேன் உனையை வணங்குகின்றேன் காந்தி அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி தகவல் அறியும் உரிமைத்துறையின் சார்பாக அருமைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் தீன் முகமது அவர்களுடைய தலைமையிலே அருமைக்குரிய சகோதரர் அன்புள்ளம் ஜீலான் அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராஜீவ் காந்தி அவருடைய நினைவளைவுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை வழங்கியமைக்காக மூத்த வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் மௌலவி அலிமல் புகாரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தாளமிக்க உரையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் என்னுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் செல்லக்குமார் அவர்களுடைய மனசாட்சியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் மாணிக்க வாசகம் அவர்களே என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினுடைய துணைத் தலைவர் அருமையண்ணன் குபேந்தரன் அவர்களே அருமைக்குரிய இங்கே அருமையானது ஒரு உரையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் வெள்ளி குமார் அவர்களே அருமைக்குரிய மொய்தீன் அவர்களே அருமை தம்பி அனீஸ் அவர்களே தௌபிக் அவர்களே என்னோடு வரைய தினேஷ் பாபு அவர்களே இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேசிய நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினம் ராஜீவ்காந்தி யார் ராஜீவ்காந்தி மோதிலால் நேரு அவர்களுடைய பேரர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மோதிலால் நேரு அவர்களுடைய பேரர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய சிறைச்சாலையிலே தன்னை ஆட்படுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்த ஜவஹர்லால் நேருவினுடைய பேரன் இந்தியாவை வல்லரசாக மாற்றிய மரியாதைக்குரிய இந்த தேசத்தின் பெண் பிரதமராக வலா வந் உலா வந்த வளம் வந்த அருமன் அருமை அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய மகன் இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பார்த்த உடனேயே காதல் கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்து அந்த தலைவனை கைப்பிடித்து தான் கைப்பிடித்ததன் காரணமாக சில ஆண்டு காலம் வாழ்ந்ததாலும் கூட அவர் பிறந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக இன்று வரை பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலே இந்திய திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கணவர் அதேபோன்று இன்றைய தினம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த தேசத்தை அழிவின் விளிம்பில் இருக்கின்ற இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக பிறந்து வந்து வந்து இந்தியா முழுவதும் சிறு குழந்தை முதல் முதியவர் வரை ஜாதி மதம் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் இவைகளுக்கு அப்பாற்பற்று அரவணைக்கின்ற ஆற்றல் மிக்க சக்தியாக விளங்குகின்ற வருங்கால இந்தியாவின் பாரதத்தினுடைய பிரதமராக வர வர இருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தந்தை அவர்தான் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அருமைக்குரிய சகோதரர்களே தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பிறக்கின்ற பொழுது எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவருடைய தாத்தா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி அகமதுநகர் நகர் சிறைச்சாலையிலே இருக்கின்றார் அகமது நகர் சிறைச்சாலையில் இருக்கின்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அருமையன்னை இந்திரா பிரியதர்சினி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார் என்னுடைய மரியாதைக்குரிய தந்தை நேரு அவர்களே எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது உங்களுக்கு வாரிசு வந்திருக்கிறது நம்முடைய குடும்பத்தின் குளவிளக்கு பிறந்திருக்கின்றான் நான் அவன் அவனை உங்களிடத்திலே நான் காட்ட வேண்டும் என்று ஆர்வமோடு இருக்கிறேன் என்று அருமையன்னை இந்திரா காந்தி அவர்கள் அருமையன்னை இந்திரா பிரியதர்ஷினி அவர்கள் தன்னுடைய தந்தை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினை பார்த்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய அருமை மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அவர்களை வளர்த்ததே சிறைச்சாலையிலிருந்து கடிதத்தின் மூலமாகத்தான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி தன்னுடைய குணாதிசயங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகளுக்கு அப்பப்போது கடிதம் எழுதித்தான் தன்னுடைய மகளை வளர்க்கின்றார் அப்படி கடிதம் எழுதுகிற மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதுகிறார் உனது மகனை எனது எங்களது குடும்ப வாரிசை நான் பார்க்க வேண்டுமென்று ஆர்வமோடு இருக்கின்றேன் நாளை மறுதினம் நான் அகமது நகர் சிறைச்சாலையிலிருந்து திகார் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட இருக்கின்றேன் மாலை ஆறு மணி அளவில் நான் அந்த சிறைச்சாலையிலிருந்து இந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்ற நேரத்திலே நீ அகமது நகர் சிறைச்சாலையினுடைய வாயிலுக்கு வந்து அந்த விளக்கு கம்பத்திற்கு கீழேடில் நான் உனது மகனை எனது பேரனை நான் பார்த்துக்கொள்வேன் என்று தன்னுடைய அருமை மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினை பார்த்துவிட்டு பரவசத்தோடு தன்னுடைய மகள் இந்திரா காந்தி தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கொண்டு அந்த அகமது நகர் சிறைச்சாலையின் வாயிலே இருக்கின்ற அந்த விளக்கு கம்பத்திற்கு கீழே தன்னுடைய குழந்தையை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசு வாகனம் ஒரு காவல்துறையினுடைய வாகனம் வெளியே வருகிறது அந்த இருட்டு நேரம் நெருங்குகின்ற நேரம் மாலை பொழுது அந்தி அந்தி வானத்திலே ரத்தச்சோற்றிலே அந்த கதிரவன் மறைகின்ற நேரத்தில் அந்த வாகனம் அங்கே கடந்து செல்கின்ற போது அருமையன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி காட்டுகிறார் அப்படி தூக்கி காட்டுகிற போது அந்த வாகனம் கடந்து சென்று விட்டது அந்த ஒரு மணி துளிகளிலே பண்டித நேரு அவர்கள் அந்த வாகனத்தில் இருந்து அந்த குழந்தையை தூக்கி காட்டுகின்ற போது அந்த விளக்கு கம்பத்தினுடைய விளச்ச வெளிச்சத்திலே பார்க்கிறார் பார்த்துவிட்டு திகார் சிறைச்சாலைக்கு சென்றுவிட்டு கடிதம் எழுதுகிறார் நான் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு இருந்தேன் பார்க்க வேண்டும் வேண்டுமென்கிற ஆவலோடு இருந்த காரணத்தினால் பார்த்த ஒரு மணி துளிகளுக்குள் படம் பிடித்து கொண்டேன் அதே நிறம் நம்முடைய குடும்ப நிறம் ரோஜா நிறம் அவருக்கு ராஜீவ் என பெயரென் பெயர்வை என்று தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுகின்றார் அப்படித்தான் இந்த ராஜீவ் காந்தி வருகிறார் அப்படி ராஜீவ் காந்தி பிறந்ததற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் இந்த தேசம் பெறுகிறது மூன்று வயது இருக்கிற போது தேசம் சுதந்திரம் பெறுகின்றது இந்த நாட்டினுடைய பிரதமராக தன்னுடைய தாத்தா ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா இந்த தேசத்தின் பிரதமராக பொறுப்பேற்கிறார் அதற்கு பின்னர் அருமை இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தாய் இந்த தேசத்தின் பொறுப்பேற் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக தன்னுடைய தாய் இருக்கின்றார் தன்னுடைய தாத்தா ஏற்கனவே பிரதமராக இருந்தவர் இந்திய அளவில் உலக அளவில் நேரு குடும்பம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு பணக்கார பெரிய மிகப்பெரிய வியாபார குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தின் வாரிசு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார் லண்டனிலே படிக்கின்ற போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற போது அங்கே அவர் யார் என்று தன்னுடைய சக மாணவனுக்கு தன்னுடைய அருகாமையிலே இருக்கின்ற மாணவனுக்கு இவர் ராஜீவ் இவர் இந்தியாவை சார்ந்தவர் என்கிற விபரம் மட்டும்தான் தெரியும் இந்தியாவிலே இவர் யார் யாருக்கும் தெரியாது அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தெரியாது தன்னுடன் இருக்கின்ற நண்பர்களுக்கு தெரியாது அவர் சொல்லவில்லை நான் பிரதமரின் மகன் என்று சொல்லவில்லை நான் பிரதமரின் பேரன் என்று சொல்லவில்லை இந்தியாவிலே பெருமைமிக்க குடும்பம் நேரு குடும்பத்தினுடைய வாரிசு என்று தானை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை ஒரு மாணவனாக சக மாணவரை போன்று அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அங்கே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே நடத்துகின்றார் அப்படி இருக்கிற போதுதான் சோனியா காந்தி அவர்களை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரிலே சந்திக்கின்றார் அருமைக்குரிய சகோதரர்களை அந்த ஐஸ்கிரீம் பார்லரிலே எப்படி சந்திக்கிறார் என்று சொன்னால் இவரும் அங்கே ஐஸ்கிரீம் வாங்குவதற்காக செல்லவில்லை அங்கே வேலை செய்கிறார் அந்த ஐஸ்கிரீம் பார்லரிலே வேலை செய்கின்ற ஒரு பணியாளராக ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு செல்வ செவம் செல்வம் மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே சென்று தன்னுடைய வருமானத்தில் தான் படிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் பார்லரிலே வேலைக்கு சேர்ந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லரிலே வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் தன்னுடைய கல்வி கட்டணத்தை அங்கே செலுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் எப்படி வாழ்க்கை முறையை அமைக்க வேண்டும் என்று கற்ப கற்பித்து கொடுத்தார்களோ அதே போன்று வாழ்க்கை முறையை அமைத்து கொண்ட ஒரு சாதாரண எளிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர் தான் தலைவர் காந்தி அவர்கள் அங்கேதான் அருமையன்னை சோனியா காந்தி அவர்களை பார்க்கிறார்கள் அருமையன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் அந்த புத்தகத்திலே தன்னுடைய புத்தகத்திலே சொல்கின்றார் நான் ராஜீவ் காந்தி அவர்களை பார்க்கிறேன் ஐஸ்கிரீம் பார்லரை பார்க்கிறேன் நானும் அவரும் அதே பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றோம் ஆனால் வேறு வேறு துறைகளிலே படிக்கின்றோம் நான் ஆங்கில துறையிலே படிக்கின்றேன் அவர் வேறு துறையிலே படிக்கின்றார் ஆனால் அந்த ஐஸ்கிரீம் பார்லரிலே பார்க்கின்ற முதல் பார்வையிலேயே நான் பார்க்கிற போது நான் இவர்தான் என்னுடைய எதிர்கால கணவர் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் என்று தன்னுடைய வரலாற்றிலே அருமையனை சோனியா காந்தி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அந்த காதல் அந்த இன்பம் அந்த நெறிமுறை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்லுகின்றேன் அருமைக்குரிய சகோதரர்களை நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக நீங்கள் கருத வேண்டாம் ராஜீவ் காந்தி அவர்களை பார்த்து பேசுகிற போது அப்படியே என்னுடைய இதயத்திற்குள்ளே இருக்கின்ற வார்த்தைகள் ஏனென்றால் ஏனென்று சொன்னால் அந்த இளம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை முகத்தை பார்த்துத்தான் என்னை போன்றவர்கள் அருமை என் குபேந்திரன் அவர்களை போன்றவர்கள் அருமைக்குரிய சகோதரர் மாணிக்கவாசகம் போன்றவர்கள்லாம் இந்த இயக்கத்திற்கு நாங்கள் வந்தோம் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை படித்திருக்கிறோம் என்னை போன்றவர்கள் நான் பார்த்ததில்லை ஆனால் ராஜீவ் காந்தி அவர்களை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அவர் சொன்னதைப் போல ராஜீவ் காந்தி அவர்களை விமான நிலையத்திலே வரவேற்றோம் எண்பத்தி ஒம்போதிலே தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் நேற்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அவரை அழைத்து வருவார் தமிழகம் முழுவதும் அழைத்து வந்தார் பதிமூன்று முறை அழைத்து வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு ஒரு ஒரே ஆண்டில் ஒரே ஆண்டில் பதிமூன்று முறை அழைத்து வந்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் அவர் கால்படாத ராஜீவ்காந்தி அவர்களுடைய கால்படாத இடங்கள் இல்லை என்று சொல்லலாம் இன்றைய தினம் தமிழகத்திலே தமிழக காங்கிரஸ் வலிமையோடு இருக்கிறது என்று சொன்னால் இன்றளவும் தமிழகத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சி அமைத்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வலிமை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் நம்முடைய தலைவர் காந்தி அவர்கள் தமிழகம் முழுவதும் செய்த சுற்றுப்பயணம் என்பதனை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோன்று மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் பேசுகிற போது மாலத்தீவிலே எப்படி அந்த மாலத்தீவை பாதுகாத்து கொடுத்தார் என்று சொன்னார்கள் அந்த மாலத்தீவிலே அப்படி பிரச்சனை வருகின்ற ஒரு நாற்பத்தைந்து மணித்துளிகளுக்குள் அங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற நம்முடைய போர்க்கப்பலை உடனடியாக அனுப்பினார் அங்கே உடனடியாக சரி செய்யப்பட்டது இல்லை என்று சொன்னால் அது உள்நாட்டு கலவரம் மட்டுமல்ல அன்றைய தினம் இலங்கையினுடைய கப்பலும் அங்கே சென்றது அதற்கு பின்புலமாக சீனாவினுடைய கப்பலும் சென்று கொண்டிருந்தது அந்த நாடு துண்டாடப்பட்டிருக்கும் சீனாவிற்கு ஒரு பகுதி அங்கே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அன்றைய தினம் ராஜீவ் காந்தி அவர்கள் உடனடியாக கப்பலை அனுப்பி நாற்பத்தைந்து நிமிடத்தில் அங்கே கப்பல் நம்முடைய கப்பல் சென்றபோது அனைத்து நாடுகளும் நடுங்கியது இந்த தேசம் அந்த மாலத்தீவு பாதுகாக்கப்பட்டது மாலத்து மாலத்தீவிலே அன்றைய தினம் இருந்த அதிபர் ஹயூம் அவருடைய புதல்வர் என்னுடைய நண்பர் இன்றைய தினம் அங்கே அமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வெளி மா வெளி இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளிலெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ எந்த நாடுகளெல்லாம் இருக்கிறதோ அப்போது அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பினை உருவாக்கி கொடுத்த பெருமை அருமைக்குள்ளே தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை சாரும் அதேபோன்று ஈரான் ஈராக் போர் உச்சத்திலே இருக்கிறது ஈரான் ஈராக் உடைய போரை சமரசம் செய்து இருவரையும் கைகுலுக்கு வைத்த பெருமை நம்முடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு உண்டு உலகம் அமைதியாகிவிடும் என்ற காரணத்தினால் உலகம் அமைதியாக ஆகிவிட்டால் அந்த உலக அமைதிக்கு பெயர் கொடுத்ததற்கு உலகம் அமைதியாக ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ராஜீவ் காந்தி இந்த உலகளவிய பெரிய தலைவராக வந்துவிடுவார் என்கிற காரணத்தினால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஏகாதிபத்திய சக்திகள் உலகம் முழுவதும் இருந்து செய்த சதியின் காரணமாக இந்த நாட்டினுடைய பிரதம அவர் ஆற்றிய பங்குகள் இந்த தேசத்தை வளர்ப் வளர்ப்பதற்காக வளர்த்தெடுப்பதற்காக கணனி புரட்சி என்று சொல்கிறோமே இன்றைய தினம் நாம் அனைவரும் இங்கிருந்து உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோமே கணனியின் மூலமாக இன்றைய தினம் இந்த நம்முடைய கைபேசியின் மூலமாக எத்தனை புரட்சிகளை நாம் செய்திருக்கிறோம் இந்த புரட்சிகளுக்கெல்லாம் வித்திட்டவர் நம்முடைய தலைவர் இளம் தலைவர் ராஜீவ் காந்தி என்பதனை இந்த நேரத்தில் யாரும் மறந்துவிட முடியாது அதேபோன்று அருமைக்குரிய சகோதரர்களே பஞ்சாயத்து ராஜ் கிராமத்திற்கு அதிகாரம் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் எப்படிப்பட்ட கனவினை கண்டாரோ மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசம் பறந்து விரிந்த இந்த தேசத்திற்கு அதிகாரம் என்பது கிராமத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று காந்தி அவர்கள் கனவு கண்டார் அந்த காந்தி கண்ட கனவினை காந்தியின் பேரனாக ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த அருமையான திட்டத்தை பஞ்சாயத்து ராஜ் என்று சொல்லி மக்களுக்கு அதிகாரம் என்று சொல்லி கிராமத்திற்கு அதிகாரம் என்று சொல்லி அந்த கிராமத்திற்கு எது தேவையோ அதை அவர்களே நிறைவேற்றி கொள்ள முடியும் என்கிற கிராமத்திற்கான அதிகாரத்தினை பஞ்சாயத்து ஆட்சி முறையினை உருவாக்கி கொடுத்து உருவாக்கி கொடுத்திருந்த பஞ்சாயத்து ஆட்சி முறைக்கு அதிகாரத்தினை கொடுத்து வலிமை மிக்க ஒரு ஆட்சி முறையினை பஞ்சாயத்திலே உருவாக்கி கொடுத்து பகுதியில் கிராமப் பகுதியில் கிராம ஊராட்சியை வலுப்படுத்தி கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் கிராமத்திற்கு எது தேவையோ அந்த அந்த மக்களுக்கு எது தனக்கு தேவை என்று விரும்புகிறார்களோ அதனை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க திட்டங்களை உருவாக்கி கொடுத்த பெருமை நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு உண்டு அருமைக்குரிய சகோதரர்களே அவருடைய திட்டங்களை அவருடைய செயல்பாடுகளை அவருடைய எண்ணங்களை அவருடைய சிந்தனைகளை அவருடைய கனவுகளை அவருடைய தொலைநோக்கு பார்வையினை நாம் பார்த்து கொண்டே சொல்லலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய அந்த கனவினுடைய வெளிப்பாடாக எதிர்கட்சி தலைவராக தான் அமர்ந்தபோது இந்தியாவை எப்படி வலிமையான இந்தியாவாக உருவாக்க வேண்டும் எப்படி வளமிக்க இந்தியாவாக உருக்க உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரம் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது கிடைத்தது அதை அந்த தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அவர் சுற்றி வந்து கற்றறிந்த அனுபவ பொக்கிஷம் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்கிற போது இந்தியாவை மீண்டும் ஒரு வலிமைமிக்க நாடாக வளமான நாடாக உலகம் திரும்பி பார்க்கின்ற நாடாக நாடாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்தியா முழுவதும் சுற்றி தேர்தல் பணியினை ஆற்றுகின்ற போது தமிழகம் வந்தார் தமிழகத்திற்கு வருகிற போது தாய் மண்ணிற்கு வருகிறேன் என்று சொன்னார் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வருவதை போல் நான் உணர்கிறேன் என்று சொன்னார் அப்படி தன்னுடைய தாய் வீட்டிற்கு தாய் மண்ணிற்கு வருகிறேன் என்று சொன்ன நம்முடைய அருமையான தலைவரை இந்த தாய் மண்ணில் ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட நாம் கொன்றோம் அந்த பொறுப்பிற்கு தமிழர்கள் என்கிற முறையிலே நான் சொல்கிறேன் நாம் தான் கொன்றோம் என்கிற பொறுப்பினை நான் சொல்கிறேன் இந்த தமிழிற்காகத்தான் நாம் கொல்லப்பட்டோம் அருமைக்குரிய சகோதரர்களே இந்த தேசத்தின் தலைவர் பிரதமராக இலங்கைக்கு செல்கிறார் இலங்கையிலே சீன இராணுவத்தின் என்னுடைய வீரன் தாக்குகிறான் எதற்காக தாக்குகிறான் இந்த பிரதமர் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இந்த பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் தமிழர்களுக்கென்று ஒரு மாநிலத்தை உருவாக்கி கொடுக்கின்றார் இந்த பிரதமர் தமிழர்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறார் இவர் இருக்கக்கூடாது என்று தாக்குகிறான் தமிழர்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்கு அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜீவ் காந்தி அவர்கள் அங்கே ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஆட்சியிலே மாநிலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டார் அப்படி தமிழர்களுக்காக பாடுபட்டவரை தமிழ் சமுதாயத்திற்காக பாடுபட்டவரை தமிழ் மொழிக்காக பாடுபட்டவரை தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவரை தமிழகத்திலே நம்முடைய கண் முன்னால் ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு கொலை செய்கின்ற கொடூரமான சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்பட்டது அருமைக்குரிய சகோதரர்களே தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய தமிழ் ஸ்கூறும் நல்லுலகத்திலே இருக்கின்ற அத்துணை பேரையும் தமிழ் மொழி பேசுகின்ற உலகெங்கும் இருக்கின்றவர்களை இந்த காணொலியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த கொடிய கொலையினை செய்தவர்களை தயவு செய்து யாரும் தமிழர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் கொலையாளிகள் அவர்கள் குற்றவாளிகள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கொலையாளிகள் கொலையாளிகள் தான் குற்றவாளிகள் தான் அவர்களை தமிழர்கள் என்று சொல்லி நாம் ஏமாற்றுவது என்பது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது அப்படிப்பட்ட தமிழர்களுக்காக வாழ்ந்த ராஜீவ் காந்தி அவர்களை இன்றைய தினம் நினைவு கூறுவோம் தமிழகத்திலே மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் முதல் இயக்கம் என்கிற பெருமையினை உருவாக்குகின்ற வாய்ப்பினை இந்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளிலே சபதமேற்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி